ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் அட்லஸ் 37. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து நீடியில் வந்துட்டு எப்படி டிஸ்கார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு நீடியில் கட் பண்ணுற மிஷின் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ஸ்டல் கிளாஸ் வந்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 ml சிரஞ்சு, 5 ml, 10 ml, 20 ml சிரஞ்சிஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதான் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீடில் கட் பண்ணுற மிஷினு. அதில் வச்சுனா ஒரு பவுல் மாதிரி இருக்குல்ல, இதில் அந்த நீடில் கட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 2 ml சிரஞ்சை வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நீடில் 2 ml சிரஞ்சியோட கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் வந்து நீடில் வந்துட்டு உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதில் ஹோலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லிவரை பிடிச்சி வந்து இழுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நீடில் வந்து துண்டாக வந்து கட் ஆயிடுச்சு. எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீடில் வந்து டிஸ்கார்ட் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நான் ஒரு 5 ml சிரஞ்சி வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 5 ml சிரஞ்சி வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து நீடில் வந்துட்டு அதே மாதிரி வந்து உள்ளே விடுறேன். உள்ளே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் அந்த லிவரை பிடிச்சிட்டு வந்து இழுக்கிறேன். இழுத்தோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நீடில் வந்துட்டு கட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு 20 ml சிரஞ்சி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீடில் வந்து நான் வந்து வெளில விடுறேன். அதே மாதிரி வந்துட்டு நான் லிவரை வந்து பிடிச்சி இழுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீடில் வந்து டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்துட்டு நம்ம கையிட்ட இன்னும் ஒரு 20 ml சிரஞ்சி மட்டும் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து 20 ml சிரஞ்சி வந்து உள்ளே விடுறேன். அதே மாதிரி நீரில் வந்து பிடிச்சி எடுத்திங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து நீரில் வந்து டிஸ்கார்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.